ஜெய ஜெய சங்கரா. ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா. ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா. குருப்பியோ நம நமஸ்தே சுகுருநாதம், காஞ்சி பீத்தம் சுரபூஜிதம் திவ்யகண வேசம், காஞ்சி ஜெகோ நமஸ்தே அபார்கட சிந்தம் ஜானதம் சாந்திருப்பிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரம் பிரமாமதனம் கலிய தெய்வம் காஞ்சிமணி. யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபிரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. எனக்கு அப்படி ஒரு தலைப்பு, நான் நினச்சாதான் என்ன தூக்க முடியும், நான் நினச்சாதான் என்ன தூக்க முடியும். அதாவது தூக்கி வைக்கிறது மாப்பிரிவால் அப்படி தூக்கி இந்த பக்கம் வைக்கிறதால தூக்கம்னா அந்த மாதிரி தூக்க முடியும். அரக்கோணம் பாலு அப்படிங்கிறவரை இன்டர்வியூ அதை பார்த்தேன் நான். அரக்கோணம் பாலு வந்து காஞ்சிபுரத்தில் தான் அவள் வந்து, அவள் அரக்கோணத்துலேருந்து, அரக்கோணத்தில் ஒரு வீடு இருக்குது. அதாவது அந்த காலத்து மனுஷா வாளுக்கு வந்து ஒன்றுமே பண வசதியெலாம் கிடையாது. காஞ்சிபுரத்துக்கு வந்து அங்கே ஏதோ ஒரு விஷயமாக அவன் வந்திருக்கா, அங்கே ஒரு உத்தியோகம் அவருக்கு இருந்திருக்கு அவள் அப்பாக்குன்ட்டு அங்கே வந்தார். வந்தார் மடத்துக்கு பக்கத்தில் ஏதோ காஞ்சிபுரத்தில் இருந்தா. அப்போ அரக்கோணம் பாலு அவர் கல்யாண மகள் அவரும் அங்கே இருந்தார். ஆனால் இப்போ திடீர்னு என்ன எடுத்துனா இந்த வேலை போயிடுத்து, திருப்பி அரக்கோணத்து பக்கத்துலேயே வேலையை தேடிட்டு திருப்பி அரக்கோணத்துக்கு போயிட்டாராம். அதனால் குடும்பம் திருப்பி கிளம்பி அங்கே போயிடுத்து. அப்போ என்ன எடுத்துனா தனமும் சொல்கிறார், இந்த அரக்கோணம் பாலு சொல்கிறார், திருவாளர் அங்கே பார்த்து பார்த்து பழகி போயிடுத்து காஞ்சிபுரத்தில். அதனால் பார்க்காம இருக்கிறத என்னால் முடியவே இல்லை, என்னால் கண்ட்ரோலாக பண்ணிக்க முடியல. அதனால் என்ன பண்ணுவேன், அங்கேருந்து சைக்கிளில் கிளம்பி அரக்கோணத்துலேருந்து காஞ்சிபுரம் வருவேன், கிளம்பி தரிசனம் பண்ணுவேன். இங்கே எதுவும் சாப்பிட மாட்டேன், கிளம்பும்போது எதுவும் ஜலம் கூட குடிக்க மாட்டேன். வந்துட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணிவிட்டு எப்போ முடியறதோ தரிசனம் முடிச்சுட்டு சைக்கிளில் போயிட்டு அப்புறம்தான் அங்கே ஆகாரம் பண்ணுவேன் அரக்கோணத்தில் போய் அப்படின்றாரு. அப்போ வந்து எவ்வளோ 40 கிலோமீட்டர் வர, 40 கிலோமீட்டர் போக, 80 கிலோமீட்டர் ஒரு ஆள் வந்து சைக்கிளில் கிளம்பி வந்து எதுக்கு வந்திருக்காருன்னா பரமேஸ்வரனான மகாபிரியால தரிசனம் பண்ண மட்டுமே தான் வந்திருக்காரு, வேறு எந்த வேலையும் கிடையாது. பார்க்காம இருக்க முடியலன்றார். பிரிவா ஈர்ப்பு எதுக்கு இன்டர்வியூவில் கேட்குறாரு, என்ன எப்படி அப்படின்னா ஈர்ப்பு அப்படிங்க. அதனால் என்னால் முடியல, எங்களை என்னால் அது ரொம்ப பெரியஸாக ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்குது, மகாபிரிவாளை பார்க்கலன்னா. அதனால் பழக்கமாக எடுத்ததுனால வர ஆரம்பிச்சுட்டேன், தினமும் வந்தேன் அப்படிங்கிறார். ஒரு நாள் விடாமல் 80 கிலோமீட்டர் நம்ம ஏதோ சொல்லிகிட்டு இருக்கோம், நம்மளுக்கெல்லாம் பக்தின்னு நம்மளால் முடியுமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். எப்பேற்பட்ட பக்தியாக வாழ்க்கெலாம் இருந்திருக்கு, அதை அதுலேருந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுட்டு நம்ம கொஞ்சம் பக்தியாக இருக்க முயற்சி பண்ண வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. அந்த அவர் இன்னொரு அனுபவத்தை சொல்கிறார். அப்புறம் அவர் காஞ்சிபுரத்துக்கு அவள் வந்துட்டா, அது அடுத்த விஷயம். அப்புறம் அவருக்கு கொஞ்சம் சுலபமாகிடுது. அரக்கோணம் பாலு, ஸ்ரீமட்டம் பாலு, ஸ்ரீமட்டம் பாலுன்னா ராயபுரம் பாலுன்னு தான், ஸ்ரீமட்டத்திலேயே இருந்ததுனால ஸ்ரீமட்டம் பாலுன்னு சொல்கிறது உண்டு. அதான் மகாபரிய கூடவே இருந்தவர், உயரமாக இருப்பார் அவர். அவரும் சன்னியாசி ஆகிட்டு அப்புறம் அவரும் சித்தி ஆகிட்டார் அவர். ஸ்ரீமட்டம் பாலு, வேதபுரி மாமா, பிரம்மஸ்ரீ வேதபுரி மாமா. அப்புறம் வந்து குமரேசன், அப்புறம் வந்து கோலைக்கால் சுவாமிகள், அஞ்சு பேர். அஞ்சு பேர் இருந்த சமயங்கள்லாம் இருக்குது. மகாபிரியா வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பானாம், அப்படியே லீனாக தக்கியாக வயசாக அவர் வயசு ரொம்ப ரொம்ப மெலிசாக தக்கையாக இருப்பானாம். பிரிவா வந்து நிறைய சமயத்தில் விளையாடுவான். பிரிவா சொல்லியிருக்கா, என்னை தூக்கி அந்த பக்கம் வைங்க, ஏன்னா அவரால் நடக்க முடியாதான், அதனால் அப்படி சொல்லுவாரான். அதனால் இந்த அஞ்சு பேரும் வந்து எவ்வளோ நாங்கள்லாம் ரொம்ப வாட்ட சாட்டம். குவலைக்கால் சுவாமிகள் பற்றி தெரில, இவாள்லாம் வந்து ரொம்ப நல்லாவே வெல் பில்ட்டு தான் வாழலாம். அஞ்சு பேரை சேர்ந்து இப்படி இப்படி தூக்கணுமே, கீழே கையை அப்படி விட்டுக்கிட்டு அப்படி தூக்கி இப்படி எடுத்து இப்படி வைக்கணும்னா
பெரியவா வந்து எக்கச்சக்கமான வெயிட்டாக இருப்பானாம். எக்கச்சக்கமான வெயிட்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னா தெரியாது. அப்படியே அவளுக்கு நகர்த்தவே முடியாதான். ஒரு இரும்பு ஒரு ராக் அயன் இது மாதிரி இருக்குமா, அதை எப்படி தூக்க முடியும்? தூக்க முடியல, அவளால் முடியாமல் கஷ்டப்படுவானாம். அப்போ எல்லாரும் என்னடா தூக்கலையா அப்படின்னு கேட்பானாம் பெரியவா. இல்லை முடியல பெரியவா அப்படின்னு. அப்போ வந்து ஸ்ரீமடம்பாலும் ராயபுரம்பாலும் மட்டும் நீ எங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தூக்கி பாருங்க அப்படின்னு வேணாம். அவர் ரெண்டு பேரும் தூக்கினா லேக்காக அப்படி தூக்கி அந்த பக்கம் வச்சுருவானாம். பெரியவா வந்து அவெல்லாம் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ரெண்டு பேரை தூக்கினா சப்போர்ட்டுக்காக இல்லைனா ஒத்துறைய கூட தூக்க வச்சுருவார் பெரியவா. எப்பயுமே ஒரு ரெண்டு பேர் ஓணுமே, சாதாரணமாக ஒரு ஐட்டத்தை எதாவது ஒன்று எடுக்கணும்னா ரெண்டு பேர் தேவைப்படுமே. இப்படி இந்த பக்கம் ஒத்துற அந்த பக்கம் ஒத்துற அப்படி தான் இப்படி ஷிஃப்ட் பண்ணி வைக்க முடியும். அதனால் ஒரு ரெண்டு பேர் இல்லைன்னா மாப்பிரியை வந்து இதை சாதாரணம் நினச்சா ஒத்துற கூட பண்ண வச்சுருப்பார். அப்போ ரெண்டு பேரை எடுத்துட்டு அப்போ வந்து பெரியவா கிட்ட இவா சந்தேகமாக கேட்டிருக்கா, பெரியவா எப்படி இப்படி கனத்தா இப்படி இப்போ ரெண்டு பேரால் முடியறதுன்னு. இப்போ பெரியவா சொல்லியிருக்கா, நான் நினச்சாதான் நீங்கள் என்னை தூக்க முடியும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. நான் நினச்சாதான் நீங்கள் என்னை தூக்க முடியும். அப்போ பரமேஸ்வரன்லாம் நம்ம என்ன எப்படின்னு பார்க்க முடியும். நம்ம நினச்ச ஒன்றுமே நடக்காது. நான் நினச்சா நீ தூக்க முடியலன்னா தூக்க முடியாது, தூக்க முடியாமல் இருந்திருக்கு. அஞ்சு பேர் நினச்சி பாருங்க, அரக்கோணம்பால் இது ராயபுரம் பாலு கோழைக்கல் சாமிகள் குமரேசன் அப்புறம் கோழைக்கல் சாமிகள் குமரேசன் அஞ்சு பேரால் முடியவே இல்லையா, அஞ்சு பேர் முடியல அப்புறம் திடீர்னு ரெண்டு பேரால் முடியறதுன்னு இப்போ ஏதோ விஷயம் ஒன்று இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். பரமேஸ்வரன் அப்படின்னு வேதபுரி மாமா சொல்ல மாட்டேன், அஞ்சு பேரும் சேர்ந்து முடியலையா, ஆனால் ரெண்டு பேரால் தெரிய முடியறது அவர் சொல்கிறார் இன்டர்வியூவில் அரக்கோணம்பால். இது எப்படின்னா சரி கேட்குறாரு இன்டர்வியூ பண்ணுறவர் சிவராமன் மாமா கேட்குறாரு, அது தெரியாது பெரியவா அப்படி தான் கணப்பா திடீர்னு கடம் இல்லாமல் போயிடுவான். ஜெய ஜெயசங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரனும் மகாபிரிய பாதமேஸ்வரனும்.